என் அன்பு இறை சமூகமே, ஷம்மா இறை நிகழ்ச்சி வழியாக இந்த இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுக்காலம் 20 வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் நமக்கு நற்செய்தியாக மத்திய நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனம் 34-40 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய 9 நிலைகள் என்ன என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த நற்செய்தி ஒரு உரையாடலாக அமைந்திருக்கின்றது. யாருக்கிடையே என்று பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து, பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களுக்கிடையேயான உரையாடல். இது முதல் நிலை. இரண்டாம் நிலையிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த உரையாடல் 2 வகைப்படுகின்றது. ஒன்று நேர்மறையான உரையாடல், மற்றொன்று எதிர்மறையான உரையாடல். இந்த நேர்மறை உரையாடலை யார் பேசுவது என்றால் இயேசு கிறிஸ்து. மற்றொரு உரையாடல், எதிர்மறையை யார் பேசுவது என்றால் பரிசேயரும் சதுசேயரும். இந்த மூன்றாவது நிலை எதற்கு அழைத்து செல்கிறது என்றால், எதிர்மறையிலே நேர்மறையை காண்பது எப்படி? இதைத்தான் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கின்றார். 4 நிலையிலே முதலில் எதிர்மறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சதுசேயர்களுடைய வாயை அவர் அடைக்கின்றார். மத்தியதி நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனம் 34. இரண்டாவதாக, நமக்குரிய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். இந்த 4 நிலை நம்மை 5 நிலைக்கு அழைத்து செல்கின்றது. அதாவது, நாம் முதலில் செய்த காரியமும் இரண்டாவது செய்த காரியமும் எதிராளிக்கு சூழ்ச்சி செய்ய நமக்கு எதிராக, அதாவது அதிருப்தி, ஏக்கம், கோபம், குழப்பம், சங்கடம் இவற்றெல்லாம் நமது எதிராளிக்கு வந்து நம் மீது ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. இதைத்தான் பரிசேயர்கள் இயேசுவின் மீது கேள்வி எழுப்புகின்றார்கள். எது சிறந்த கட்டளை என்று? அதுதான் மத்தியதி நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனம் 35. இந்த நிலை, 6 நிலை, இந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து 2 விதமான பதில்களை சொல்கின்றார். ஒன்று, மனு உருவோடும் இறை உருவோடும் சங்கமமாவது, அதாவது இறை அன்போடு சங்கமமாவது. இரண்டாவது, ஒரு மனு உரு மனித உருவோடும் இயற்கை உருவோடும் சங்கமமாவது, அதாவது மனிதன் மனிதனோடும் இயற்கையோடும் உறவு கொள்ள வேண்டும் என்று. அன்பு செய்வது இப்படித்தான் அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இதைத்தான் புனித பவுலடியார் 4 விதமான அன்பை நமக்கு சொல்வார். இயேசு கிறிஸ்து எந்த அன்பை நமக்கு சொல்கிறார் என்றால், இதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இது கிரேக்க வார்த்தை, 4 விதமான கிரேக்க வார்த்தை. ஒன்று எரோஸ், இந்த அன்பு காதலருக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு. இரண்டாவது ஸ்டோர்ஸ், இது குடும்பத்திலே இருக்கக்கூடிய அன்பு. மூன்றாவது ஃபீலியா, சகோதர அன்பு. நான்காவது அகாப்பே, இறை அன்பு. இந்த இறை அன்பை பற்றித்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைய நாளிலே சொல்லிக் கொடுக்கின்றார். சரி, இன்றைய நற்செய்தியிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? எனது கடமை என்ன? இரண்டாவது, சோதிக்கும் நோக்குடன் சோதனை செய்யாதிருத்தல். மூன்றாவது, திரு அவை திருச்சட்ட நூல் தெரிந்து கொள்ளுதல். நான்காவது, இறையன்புதான் உன்னதமான அன்பு என்பதை தெரிந்து கொள்வது. ஐந்தாவது, அன்பில்லாமல் செய்யும் எக்காரியமும் அழகற்றது. நமது பேச்சிலே அன்பும் செயலிலே அன்பும் செய்திடுவோம். இந்த 9 நிலைகளை நாம் தெரிந்து கொள்வோம். நன்பு இறை சமூகமே.